விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணூர் அருகே உள்ள இந்த பெண்ணையவளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் வந்து இருக்குது. இந்த கூத்தாண்டவர் கோவிலுடைய 600வது வருடம் திருவிழா வந்து இந்த வருஷம், அதாவது 2023 வருஷம் வந்து நடக்க இருக்குங்க. இந்த பெண்ணைவளம் ஊராட்சி வந்து ரெண்டு ஊரை சேர்ந்ததுங்க, ஒன்று அமாவாசை பாளையம், அடுத்து பூசாரி பாளையம். இந்த மூணு ஊரும் சேர்ந்து தான் இந்த திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க, அதாவது இந்த வருடம் வந்து நடக்க இருக்குங்க. இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வருடம் வருடம் வைகாசி மாதம் தாங்க நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குவாகம் இருக்குது, குவாகத்தில் வந்து அந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தான் அந்த திருவிழா வந்து நடத்துவாங்க. அதேமாதிரி அதில் வந்து கரெக்டாக ஒரு மாதம் கழித்து தான் இந்த பெண்ணைவளம் கிராமத்தில் வந்து இந்த திருவிழா நடத்துவாங்க. என்ன ஐதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து குவாகத்தில் திருவிழா நடக்குது, நிறைய பேரால் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை வந்து அமையும், அதை பொறுத்து தான் வந்து பெண்ணைவளத்தில் ஒரு மாதம் கழித்து வந்து திருவிழா நடத்துகிறாங்க. பொதுவாக குவாகத்தில் வந்து திருவிழா வந்து பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக பெண்ணைவளத்தில் வந்து பார்க்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த பெண்ணைவளத்தில் வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூத்தாண்டவருடைய அழகு முகம் தாங்க. இப்போ ஒரு ஒரு ஊரில் நிறைய ஊர்களில் வந்து அந்த கூத்தாண்டவர் திருவிழா வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஊர்லேயும் அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்கும், கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். ஆனால் பெண்ணைவளத்தில் வந்து என்ன சிறப்புன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முகம், அதான் அரவனுடைய முகம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகு அழகு தோட்டத்தில் வந்து காட்சியளிப்பார். அதை பார்க்கறதுக்கே எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து இந்த அந்த பெண்ணைவளம் சுற்றுவட்டார கிராம மக்கள் நிறைய பேர் வந்து இந்த திருவிழா பார்க்கறதுக்காக வருவாங்க. இந்த பெண்ணைவளம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூத்தாண்டவர் கோவில் வந்து கரெக்டாக ஊருக்குள்ளே இருக்காதுங்க, ஊருக்கு வெளியில் தான் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு வயக்காட்டில் ஒரு பாறைக்கு மேலே கோவில் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ ஊருக்குள்ளே வந்து தெரியுது பார்த்திங்களா சாவடி, இங்கே தான் வந்து வருடத்துக்கு அந்த தேர் திருவிழாப்போ வந்து கொண்டு வந்து அந்த ஒரு 9 நாள் வந்து அந்த திருவிழா முடிஞ்சு வந்து திரும்ப வந்து அந்த ரிட்டர்ன் வந்து வயக்காட்டுக்கே வந்து போயிடும். அப்போ அந்த திருவிழா பார்க்க எக்கச்சக்கான மக்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த திருவிழாக்கான வந்து வந்துருவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த திருவிழா வந்து அந்த பெண்ணைவளம் கிராமத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸ்ரீ பெண்ணைவளம் கிராமத்தில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருவிழா வைகாசி பருவத்தில் அமாவாசை அன்று காப்பு கட்டி வைகாசி பருவம் அன்று தேர் திருவிழா நடக்கும். இது மூணு ஊர், ஒன்று பெண்ணைவளம், ரெண்டு பூசாளிப்பாளையம், மூணாவது அமாவாசைப்பாளையம் சேர்ந்து இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த திருவிழாவை கண்டு களிக்கும் பக்தர்கள் அவரவர்கள் கோரிக்கையை சுவாமியிடம் வைப்பார்கள், அதை பகவான் வந்து நிறைவேற்றுவார்கள். இந்தபடி இந்த திருவிழா இது 10 தலைமுறையாக நடந்து வருகிறது. ஐயா, இப்போ இந்த திருவிழா வந்து இப்போ எத்தனை வருஷமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு? இது வந்து 10 தலைமுறையாக நடந்து தான் இருக்கிறது, எனக்கு தெரிஞ்சு 3 தலைமுறையாக நடக்குது. இப்போ இந்த குவாகத்தில் வந்து திருவிழா நடக்கும். ஆமாம், இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி இப்போ வந்து குவாகத்தில் நடத்துகிறாங்க. இப்போ வந்து அது முடிஞ்சிருச்சு, ஒரு மாதம் கழிச்சு தான் இப்போ அது முடிஞ்ச பிற்பாடு வைகாசி பருவத்தில் இது நடக்குது. இந்த திருவிழா பெண்ணைவளம் திருவிழா வந்து வைகாசி பருவத்தில் நடக்குது. வந்து பார்க்க முடியல அப்படின்றவங்க இப்போ வந்து பார்க்காதவங்க இந்த திருவிழா வந்து கண்டுகளிப்பாங்க. இந்த திருவிழா வந்து கண்டுகளிப்பாங்க. திருவிழா மொத்தம் எத்தனை நாள் நடக்கும்? இது வந்து 16 நாள் திருவிழா. அந்த காலத்தில் மூதாதியில் வந்து இதை திருவிழா நடத்த சௌகரியம் இல்லாத வந்து 8 நாள் பொங்கலே வச்சுட்டு 8 நாள் திருவிழா பண்ணின்னு வராங்க. 8 நாள் திருவிழா பண்ணி 9வது நாள் தேர் பட்டாபிஷேகம் நடத்துவாங்க. ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா களப்பள்ளி, இப்போ வந்து அரவான் களப்பள்ளி வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு சில ஊரில் நடக்கும். நம்ம ஊரில் என்ன சிறப்பாக வந்து நடந்துக்கிட்டு இந்த ஊரில் இந்த தேர் திருவிழா அரவான் தேர் அன்னைக்கு தோப்பில் வந்து வந்து நிற்கும். ஒரு 2 மணிக்கு, அதாவது 1.5 மணிக்கு இதுக்கு உருமணி சாதம் சொல்லுவாங்க. அது வந்து அந்த சாமிக்கு வந்து படைச்சல் போட்டு படைச்சி எல்லோருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. அப்போ வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இந்த சாதத்தை வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகும். அவங்க பிரார்த்தனை நிறைவேற பார்த்து அவங்க வந்து அவங்கவுங்க பிரார்த்தனை வந்து அந்த செலுத்துவாங்க. இது சிறப்பாக இந்த இதுதான் மெயின், இதில் வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய இது அந்த உரிமை சோறு வாங்கி சாப்பிட்றது தான் சிறப்பாக இந்த திருவிழாவில் நடக்குது. இந்த திருவிழா வந்து யார் கண்ட்ரோலில் வந்து இவ்வளோ வருஷமாக இது எனக்கு தெரியாத முன்னிட்டு ஒரு 3 தலைமுறை இந்த 4 தலைமுறைக்கு முன்னிட்டு ஐயம்மார்ன்ற வந்து ஐயங்கார் பி.டி. ராமன்
அவர் தலைமையில் தான் இது வந்து அவர் தான் தர்மகர்த்தா, அவர் நிர்வாகத்தில் தான் இது நடந்துன்னு வருது. இப்போ நிறைய ஊரில் வந்து இப்போ வந்து அரவான் இருக்காரு, அந்த ஊரை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஊரில் வந்து இந்த பெண்ணை வளத்தில் வந்து என்ன சிறப்பு? இவர் வந்து எல்லார் ஊரில் இருக்கிற அரவானை விட இவர் வந்து அழகில் அதிகம். அழகு பார்க்குறதுக்கு பார்த்து கொண்டுனே எப்பயுமே பார்த்த மாதிரி பார்த்துனே இருக்கலாம் போல் ஒரு அழகு, ரொம்ப அழகு அப்படி இருக்கிறாரு இந்த அரவான். இந்த எல்லா ஊர்லேயும் வந்து ஊர்லேயே குவாகத்துலேயே கூட வந்து ஊர்லே இருக்குது, இன்னும் சில ஊரில் வந்து ஊர்லேயே நத்தாமூர்லேயும் வந்து ஊர்லே இருக்குது. இந்த பெண்ணைவளம் கிராமத்தில் மட்டும் இந்த அரவான் வந்து வயகாட்டில் வந்து ஒரு வயல்வெளியில் வந்து ஒரு மண்டபமாக கோவில் வந்து ஒரு பாறை மேலே ஒரு கோவில் அமைச்சு அவர் அங்கே தான் கோவிலில் தான் இருப்பார். நித்திப்படி அவருக்கு அன்ன நைவேத்தியம் உண்டு. இந்த வருஷத்துக்கு ஒரு ஒரு 8 நாள் ஊருக்குள்ளே வந்து போவார். ஆமாம், இந்த வருஷத்தில் ஒரு 8 நாள் வந்து அங்கே திருவிழா செய்கிற காலத்தில் வந்து இவர் இங்கேருந்து மண்டபத்திலேருந்து கிராமத்தில் வந்து எழுந்தெழுதி அங்கே திருவிழா நடத்துவோம். 8 நாள் திருவிழா, 9வது தேர். அரவானுக்கு திருவிழா கொண்டாடுறது நிறைய வரலாறு இருக்குது. இந்த யுகம் கலியுகம், முதல் யுகம் வந்து துவாபர யுகம். துவாபர யுகத்தில் வந்து மக்கள் வந்து அதிக அதர்மம் செய்ததால் பகவான் கண்ணபிரான் வந்து கிருஷ்ணனா அந்த துவாபர யுகத்தில் அவதாரம் செய்து அரக்கர்களை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்தார். அப்போது அரவான் வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் என்று 105 பேர் இருக்கிற அந்த பாண்டவர்களில் அர்ஜுனன் என்பவனுக்கும் நாகக்கண்ணிக்கும் திருமணம் நடைபெற்று அரவான் என்று ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவனுடைய பெயர் இரவான். அதனால தான் இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே இரவான் என்றொரு கடவுள் இருக்கிற மக்களெல்லாம் அன்புடன் அறிவாளித்து வருகிறார். என்ன காரணம்னா இரவான் பேர் வந்துச்சு அவருக்கு. அவர் எப்போதும் இறக்காதவர். ஏன்னா மற்ற சாமிகள்லாம் வந்து எங்கே அந்தளவுக்கு பிரசித்தி கிடையாது. அவருடைய பேரே அரவான் இல்லை, இரவான் என்ற பெயர் வந்து மருவி அரவான் என்று ஆகிவிட்டது. பாரத போரில் பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தம் ஏற்பட்டு பாண்டவ கௌரவர்கள் நாடு தர மறுத்து அதன்படியாக குருச்சேத்திர யுத்தம் வைக்கிறாங்க. இந்த துரியோதன் சென்று அரவணை அணுகி கடவுளுக்கு, அதாவது போரிலே வெற்றி பெற வேண்டும் என்றார், வீரபா காளிக்கு துர்க்கைக்கு காளிக்கு வந்து பலி கொடுப்பாங்க. அப்படி பலி கொடுக்க பலி கொடுத்தால் தான் வெற்றி பெறுவார்கள் இரு அணியினர், பாண்டவர்கள் கௌரவர் ரெண்டு அணி தனித்தனி அணி. அப்போ துரியோதன் சார்பாக சென்று அரவணை பலி கழிக்கிறார்கள். அரவான் வருவதாக ஒப்புக்கொள்கிறான். இதேறிந்த கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள் சார்பாக வர வேண்டும் என்று கேட்கிறார். அதனால் அமாவாசை தினம் என்று பலிக்கு வருகிறேன் என்று துரியோதனனும் கூறிவிடுகிறார் அரவான். கிருஷ்ணர் கேட்டவுடன் அமாவாசை பகவான் கண்ணபிரான் வந்து அமாவாசை தினம் சதுர்த்தேதி என்று அமாவாசை ஆக்கி அன்றைக்கே அரவான் பலி கொடுக்குறாரு. அப்போது அரவான் வரம் கேட்கிறார். என்ன கேட்கிறாரென்றால், இந்த திருமண ஆசை என்று ஒன்று உண்டு எனக்கு, அதை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா வாலிப வயசு அரவானுக்கு நல்லா திடகாத்திரமான நிலை, திருமணம் வேண்டும் என்று. அப்போது பகவான் கண்ணபிரான் நினைக்கிறாரு, இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி நாளைக்கு அவன் இறக்க போகிறான்னா அவனை யாரும் பெண் தர மாட்டாங்க. அந்த காரணத்தாக இறைவனே மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரவானை அன்று திருமணம் செய்து மறுநாள் வந்து அரவான் கடபலி ஆனவுடனே அந்த அரவான் அந்த மோகினி அவதாரத்தை கலைத்து விடுறாரு. அப்போது அரவான் வந்து வரம் கேட்குறாரு, பகவானே நான் வந்து இந்த 18 நாள் சண்டை யுத்தத்தையும் குருஷேத்திர யுத்தத்தையும் பார்க்க வேண்டும், ஒரு நாள் சண்டை போட எனக்கு ஒதுக்கி தர வேண்டுங்கிறார். அப்போ பகவான் கண்ணன் பார்த்தார், ஒரு நாள் சண்டை போட உனக்கு நேரம் கொடுத்தால் அங்கே மறுநாள் சண்டை போட ஆளே இருக்க மாட்டாங்க, அதனால் வந்து ஒரு முகூர்த்த காலம் சண்டை போட தருகிறேன்ட்டு தருகிறார். அதன்படியாக குருஷேத்திர யுத்தத்தில் 8வது நாளிலே இந்த அரவணாகப்பட்டவன் சண்டை செய்கிறான். நிறைய பலத்த சேதங்களை கௌரவ சேனையில் புகுந்து அடித்து தோஷம் பண்ணுறான். அப்போது அந்த துரியோன பக்கத்தில் அலம்பசன் என்ற ராட்சசன் வந்து இந்த அரவானை கருட வாகனம் எடுத்து பின்புறமாக இருந்து தாக்கி அடித்து விடுகிறான். அதன் பிறகு அந்த அரவானுடைய சிரசை பகவான் உயிர் கொடுத்து ஒரு மலை மீது வைக்கிறார். அந்த 18 நாள் யுத்தத்தையும் பார்க்க வேண்டும் என்று கண்ணபிரானன் கேட்டார். அதன்படி அந்த யுத்தத்தை பார்க்கிறார். அதன் காரணமாகவே அந்த இரவான் என்று சொல்லக்கூடிய அரவானுக்கு இந்த திருவிழா வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதிலே எல்லா ஊர்களை விட இந்த பெண்ணை வளம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. 3 பேர் ஒற்றுமையாக நடந்து இந்த திருவிழாவை நல்ல முறையிலே சிறப்பாக நடத்தி வைக்கிறார்கள். இந்த அரவான் வந்து வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்றுகிறார்.
மக்கள் என்ன வேண்டிங்க வருவாங்களோ அது அனைத்து நிறைவேறும். அந்த அளவுக்கு அந்த மக்களும் வந்து பிரார்த்தனை என்ன வேண்டிக் கொள்கிறது அந்த பிரார்த்தனையை அப்போதே வந்து நிறைவேற்றி விடுகிறார்கள். அந்தளவுக்கு பிரசித்தி மாணவர் இந்த அரவான். நன்றி, வணக்கம்.